வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வெல்கம் டு மை டியர் பிரபஞ்சா. டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டுக்கு இளநி விட்டுறவங்க வந்திருக்காங்க. அவங்களோட போய் பசங்க வந்து இப்போ இளநி குடிக்க போகிறாங்க. அதை பார்க்கலாம், வாங்க. நானும் பாலாஜி இளநி சாப்பிட போகிறோம். தேங்காய் மட்டும்தான் இருக்கா? தேங்காவும் இருக்குது, எண்ணெயும் இருக்குது. ஓகே, எடுங்க எடுங்க. இன்னைக்கு வந்து எங்கள் தென்னை மரத்தில் வந்து தேங்காய் பறிச்சு போட்டாங்க. ஸோ ரெண்டு பேர் வந்து எடுத்து போட்டுட்டு இருக்கானுங்க. இன்னும் எங்கெங்க இருக்கு பாருங்க. என்ன பண்ணிட்டு இருக்க? இங்க வெயிட்டா இருக்க போகுதுடா. ஒரு கொலை தம்பி, இது வெயிட்டா இருக்கும், நீ கொஞ்சம் போய் பிடிச்சுக்கோ. இன்னும் இருக்கா? மாடு பாஞ்சிர போது. செம்ம வெயில். போடு. போடு, பாட்டி விளக்கமாறு எடுத்துக்குவாங்க. ரெண்டு பேரும் எல்லாத்தையும் எரிக்கிட்டீங்களா? பார்த்தீங்கன்னா, காமௌண்டுக்கு அந்த பக்கம் தான் வந்து போட முடியும் தேங்காயெல்லாம். ஸோ அவங்க வந்து சுற்றி இருந்த காயெல்லாம் எடுத்துட்டாங்க. இப்போ அங்கே இருக்க காயெல்லாம் பெருக்கி இப்போ நம்ம காமௌண்டுக்குள்ளே போட்டுட்ருக்காங்க. வெயிட்டாக கொடுக்கக்கூடாது, வெயிட்டாக அன்னை வரட்டும். ஹரிஷ்மா, ஹரிஷ, உனக்கு கொரோனால வீட்ல இருக்க பிடிச்சிருக்கா, ஸ்கூலுக்கு போக பிடிச்சிருக்கா? ஸ்கூலுக்கு போக தான் பிடிச்சிருக்கு. ஏன்? ஏனா இது ரொம்ப நாள் போர் அடிச்சிச்சு வீட்லயே இருந்து. அப்படியா பாலாஜி, உனக்கு? எனக்கு தான் சித்தி, அங்க ஸ்கூல்ல இருந்தா பேசிட்டாவது இருப்போம், இங்க விளையாடுறதுக்கு ஆள் இல்ல சித்தி, எல்லி குடிக்கலாம் சித்தி. ஆ ஓகே, இப்ப இவ்ளோ தேங்காய் எடுத்து போட்டீங்கல்ல, நம்ம போய் எல்லிக்கார் இன்னும் இறக்கிட்டு இருக்காங்க, இன்னும் ரெண்டு மரம் போய் பார்த்துட்டு உங்களுக்கு எத்தனை இளநி வேணுமோ நீ குடிக்கலாம். ஓகே, வாங்க பாலாஜி. இளநி வந்து குடிச்சா உடம்புக்கு என்ன நல்லது வரும்? வெயில் காலத்துல இளநி குடிச்சா ரொம்ப நல்லது. ஆ ஓகே, அதனால என்ன யூஸ்? யூஸஸ் நம்மளுக்கு அது வந்து உடம்புக்கு வந்து குளிர்ச்சி. சூடா இருந்துனா உடம்பு சூடா இருந்துனா அது வந்து கூல் பண்ணும் பாடிய. ஓ அப்படியா, சரி. இப்ப நீங்க கூல் பண்ண மாடிக்கு போய் இளநி குடிக்கலாமா? சரி, மரமேறி வந்து கிளம்புறாராம், அதனால நம்ம இந்த தேங்காய் எல்லாம் அப்புறமா வந்து எடுத்து வச்சுக்கலாம். இப்ப போய் மாடியில போய் இளநி குடிக்கலாம். ஓகே, பாத்துக்கங்க, களைச்சு போன ஆளை பாத்துக்கங்க. சரி வா, மாடிக்கு போலாம். ஒரு வழியா மாடிக்கேறி வந்தாச்சு. இவரு தான் வந்து மரமேறி. இங்க வந்து தென்னமரம் இந்த சைடு இருக்க எல்லா மரத்தையும் எடுத்து செரை எடுக்கிறது எல்லாமே இவரு தான் வந்து பாப்பாரு. அண்ணா,
உங்க பேர் என்ன? குமார். நல்லா சத்தமா சொல்லுங்க. குமார். குமார். ஓகே. இப்போ நீங்க எத்தனை வருஷமா இந்த தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க? சாயங்காலம் ஒரு 10 நேரம் பண்ணிட்டு இருக்கேன். 10 வருஷமா. என்ன படிச்சிருக்கீங்கனா? 10th படிச்சிருக்கேன். 10th எந்த வருஷம் கம்ப்ளீட் பண்ணீங்க? 1997ல. 97. ஓ, எத்தனை மார்க் எடுத்தீங்க? 1051 10th. 151. அப்பலாம் இவ்வளவு மார்க் எடுக்கிறது பெரிய விஷயம். அதுவும் இந்த கிராமத்துல இருந்துட்டு என்ன மேற்கொண்டு நீங்க படிக்கல? என்ன காரணம்? ஒரு வருஷம் சும்மா இருந்தேன். அப்புறமே வேலைக்கு போனு பார்த்தா தயிர் நச்சுட்டு இருந்தேன். கைத்தறி ஒரு 10 வருஷம் நச்சேன். அப்புறம் அதுவும் கட்டுப்படி ஆகல. சம்பளம் கம்மி. அதனால வேற நிறைய வேலைக்கு போயிட்டு அதையும் செட் ஆகும் சொல்லி இந்த தொழில் கத்துக்கிட்டேன். இது உங்களுக்கு லாபமா இருக்குண்ணா? ஆனா வந்து கொஞ்சம் பத்திரமா மேல ஏறி இறங்குறப்பலாம் கொஞ்சம் பத்திரமா இருக்கணும். பரவாயில்ல பரவாயில்ல. ஓகே. உங்களுக்கு பிள்ளைங்கண்ணா? ஓகே. அப்ப வந்து தறி பட்டு தறியும் நெய்ய பழகிருக்கீங்க. அப்புறம் கேட்டரிங் கூட போனதா கேள்விப்பட்டேன் நானு. பரவாயில்லண்ணா, நிறைய தொழில் கத்து வச்சிருக்கீங்க. கை தொழில் ஒன்றினை கற்றுக்கொள் சொல்ற மாதிரி, கவலை உனக்கு இல்லையே ஒத்துக்கொள் மாதிரி நிறைய வந்து நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. சந்தோஷம்ண்ணா. ஓகே, பிள்ளைங்க எல்லாருக்கும் எல்லாம் வெட்டி கொடுங்க. ஓகே. நிறைய வேலைக்கு போயிருக்கீங்க, நீங்களும் சிக்கிற வேலைக்கெல்லாம் போயிருக்கீங்க. ஆனா உங்களுக்கு இதான் பிடிச்சிருக்கு. பட் இது வந்து கருணம் தப்புனா மரணம்ன்ற மாதிரி பெரிய ஒரு ரிஸ்கான ஒரு தொழில். ஓகே ஓகே. எத்தனை வருஷமா இந்த வேலை செஞ்சுட்டு இருக்கீங்கண்ணா? மர ஏறது 10 வருஷமா. பரவாயில்லண்ணா. ஹரிஷ் வாங்கிக்கோ. இப்ப வந்து நீங்க மரம் ஏறீங்க, ஒரு மரத்துக்கு எவ்வளவு சார்ஜ் பண்றீங்க? சிறை எடுக்கிறது என்ன, எதுக்காக சிறை எடுக்கணும்? சிறை எடுக்கிறதுனா மத்தையிலிருந்து கிளியர் பண்ணணும், மரத்தை கட்டிங் பண்ற மாதிரி மரத்து. ஓ சரி. அதுல என்னென்ன பாலம் இருக்கும்? பாலம் இருக்கும், மட்டை, வேஸ்ட் மட்டைங்க இருக்கும், வேஸ்ட் குளம் இருக்கும். ஓ, இது பேர் தான் சிறை எடுக்கிறது. அப்படி எடுக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? காய் அதிகமாகிக்கும். சிறை எடுத்தாதான் காய் அதிகமாகும். ஓகே ஓகே. ஓகே, நீங்க ஒரு மரத்துக்கு எவ்வளவு சார்ஜ் வாங்குறீங்க? பரவாயில்லண்ணா. நீங்க இது எப்ப ஏறி கத்துக்கிட்டீங்க? விளையாட்டா கத்துக்கிட்டீங்களா இல்ல தொழிலுக்காக இது கத்துக்கிட்டீங்களா? தொழிலுக்காக பரவாயில்ல. எப்பயோ கத்து வச்சுக்கிட்டது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு. உங்களுக்கு இது மர ஏற சொல்லி கொடுத்தவங்க யாரும் ஞாபகம் இருக்கா? சொல்லுங்க அவங்கள பத்தி. பாருங்க உங்க குருநாதர் வந்து. ஓகே, அவருக்கு நன்றி சொல்லிருங்க. இன்னைக்கு வந்து அவங்கனாலதானே நீங்க யூஸ்ஃபுல்லா வந்து அமௌண்ட் சம்பாதிக்கிறீங்கல்ல. ஓகே, எல்லாருக்கும் தேங்க்யூ சொல்லிருங்க. வாழ்க வளமுடன்.